தங்களை வாழவிடாமல் அடித்து வரும் ஒரு பிரிவை சேர்ந்த திரு நங்கைகள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி இன்று ஆட்சியர் அலுவலகம் முன் மண்ணெண்ணெயை ஊற்றி தீக்குளிக்க முயற்சி செய்த மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு. வாழ வழி இல்லாததால் கருணை கொலை செய்யவும் கோரிக்கை. சேலம் 5 ரோடு பகுதியில் 400க்கும் மேற்பட்ட திருநங்கைகள் வசித்து வருகின்றனர். இந்த நிலையில் இன்று காலை திருநங்கை ஒருவர் தன் சொந்த ஊருக்கு செல்வதற்காக புதிய பேருந்து நிலையம் வந்துள்ளார். அப்போது இன்னொரு பிரிவை சேர்ந்த திருநங்கைகள் புதிய பேருந்து நிலையம் செல்வதாக இருந்தாலும் வேறு எங்கு செல்வதாக இருந்தாலும் மாதம் 5000 ரூபாய் பணம் தர வேண்டும் என கூறியுள்ளனர். இதனால் இரு தரப்பினர் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டு அடிதடி நடைபெற்றுள்ளது. இதனை அறிந்த பள்ளப்பட்டி காவல்துறையினர் 2 திருநங்கைகளை அழைத்து விசாரணை மேற்கொண்டனர். இந்த நிலையில் பாதிக்கப்பட்ட திருநங்கைகள் ஏராளமானோர் என்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே வந்து கையில் வைத்திருந்த மண்ணெண்ணெய் திடீரென்று ஊற்றி தீக்குளிக்க முயற்சி செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. இதனை அறிந்த காவல்துறையினர் மண்ணெண்ணெய் கேனை வாங்கி கொண்டு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். அப்போது திருநங்கைகள் திடீரென சாலையில் அமர்ந்து மறியலில் ஈடுபட்டனர். இதனால் சேலம் டவுன் உதவி ஆணையாளர் வெங்கடேஷ் அவர்களை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தினர். அப்போது திருநங்கை உதவி ஆணையாளர் காலில் விழுந்து எங்களை வாழவிடுங்கள் என கோரிக்கை வைத்தனர். அப்போது 2 திருநங்கைகள் திடீரென மயக்கம் அடைந்ததால் காவல்துறையினர் அவர்களை மீட்டு மருத்துவமனையில் சேர்த்தனர். இதனைத் தொடர்ந்து காவல்துறையினர் உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டு உங்களுக்கு தீர்வு காணப்படும் என உதவி ஆணையாளர் உதவி அளித்ததால் கலைந்து சென்றனர். இது குறித்து திருநங்கைகள் கூறும்போது ஒரு பிரிவை சேர்ந்த திருநங்கைகள் எங்களை வாழ விடாமல் துன்புறுத்தி வருவதாகவும் அடுத்து மிரட்டுவதாகவும் தெரிவித்தனர். எங்களை போன்றவர்கள் வாழ்வதற்கு வழிவகை செய்ய வேண்டும், இல்லையெனில் எங்களை கருணை கொலை செய்ய வேண்டும் என வேதனையுடன் தெரிவித்தனர்.